TN Students Guide நம்ம சேனல பார்க்கறவங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா 12th உயிரியல் விலங்கியல்ல 9th lesson பேஜ் நம்பர் 187 எடுத்துக்கோங்க நம்பர் 187 உயிரி தொழில் நுட்பவியலின் பயன்பாடுகள் அதோட 1 மார்க் தான் பார்க்க போறோம் First question, முதன்முதலில் மருத்துவ மரபணு சிகிச்சை மூலம் நிவர்த்தி செய்யப்பட்ட நோய் Answer E, நீர்மத்திசு அலர்ச்சி Second question, டாலி என்னும் செம்பரியாடு உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம் Answer E, உட்கரு மாற்றியமைப்பு நகலாக்கம் Third question, அடிசோனின் டி அமினேஸ் குறைபாடு என்னும் மரபியல் கோளாறுக்கான நிரந்தர தீர்வு ஆன்சர் நொதி இடமாற்ற சிகிச்சை ஃபோர்த் கொஸ்டின் இஸ்லுனின் இரு சங்கிலிகளிலும் எத்தனை அமினோ அமிலங்கள் அமைந்துள்ளன ஆன்சர் ஆ ஏ சங்கிலியில் 21 மற்றும் பி சங்கிலியில் 30 அமினோ அமிலங்கள் ஃபிஃப்த் கொஸ்டின் பாலிமரேஸ் சங்கிலி வினை வெப்பநிலை மாறுபட்டால் 3 தனித்தனி நிலைகளில் தொடர்கின்றன அதன் வரிசை ஆன்சர் அ இயல்பு திரிபு இணைப்பு இலைப்படுத்தப்படுதல் உற்பத்தி சிக்ஸ்த் கொஸ்டின் கீழ்வருவனவற்றுள் எது பிசிஆரில் பயன்படும் டிஎன்ஏ பாலிமரேஸ் பயன்பாடு பற்றிய உண்மை கூற்றாகும் ஆன்சர் இ உயிர் வெப்பநிலையும் செயல்படுகின்றன செவன்த் கொஸ்டின் எலைசா முதன்மையாக எதற்கு பயன்படுகிறது ஆன்சர் ஆ நோய்க்கிருமிகளை கண்டறிய எயித் கொஸ்டின் மரபணுவை மாற்றப்பட்ட விலங்குகள் எதனை கொண்டுள்ளது ஆன்சர் ஆ அனைத்து செல்களிலும் அயல் டிஎன்ஏ நைன்த் கொஸ்டின் மறுச்சேர்க்கை காரணி எய்த்து சீனா ஆம்ஸ்டாரின் டேஸ் செயல்களில் இருந்து உருவாக்கப்பட்டன ஆன்சர் ஆ அண்டக செல்கள் டென்த் கொஸ்டின் தடுப்பூசியில் முழு நோக்கி உயிருக்கு மாற்றாக நோயூக்கி உயிரின் பகுதிகள் பயன்படுத்தப்படுவது இவ்வாறு அழைக்கப்படும் ஆன்சர் ஆ துணை அலகு மறுச்சேர்க்கை தடுப்பூசிகள் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்